டே கண்ணே கவிதான் எழுத சொன்னா மண்ணே கவிதான் எழுதிக்கிட்டு இருக்க ஒழுங்க. பூரி நாலு பூரி இருக்குது ஓகேவா, இந்த இருக்கு பாருங்க மீன் ஓகேவா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் ஹரி சுதாகர். என்னைய இந்த ஒரு கோலத்துல பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்துட்டு எதை பார்க்க போறோம் அப்படின்ட்டு, எஸ் இன்னைக்கு வந்துட்டு நான் குக்கிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இந்த வீடியோ வழியாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட போகிறேன். நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக நம்மளுடைய சேனலில் இந்த ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுக்குள்ளே எப்படி என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தகவலெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஷருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது போக நிறைய வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பற்றின தகவல்களையும் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுவும் அதில் ஒரு பார்ட்டு தான். வெளிநாட்டில் வந்துட்டு சமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்துட்டு சொல்லலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரே ஒரு வீடியோ தான் ஓகேவா. நான் வந்துட்டு இந்தியா வர்றதுக்கு முன்னால் ஒரு வீடியோ இதை பற்றி போடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்கான். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சால் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆள் தான். எட்டி பார்க்குறத பாருங்கள், இந்த டோரா பூச்சியில் வந்துட்டு குள்ள நரி ஒளிஞ்சிருக்கும் பாருங்கள். அது மாதிரி எழுந்திரிச்சு பார்க்குறான் பாருங்கள். இனியா முடிஞ்சா. ஹலோ டியர் ஃப்ரெண்ட், இன்னைக்கு வந்துட்டு இவர் தான் வந்துட்டு சமைக்க போறாரு. தூங்கிக்கிட்டு இருந்தாரு, நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. அவரை எழுப்பி வந்துட்டு இன்னைக்கு சமைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சமைப்பாரு பாருங்க. நண்பன் ஆசைப்படுறாரு, இன்னைக்கு சமைப்போம், வாங்க பாக்கலாம். எங்களுக்கு வரக்கூடிய ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்சலில் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பார்சலை ஓப்பன் பண்ணுறேன், என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க ஓகேவா. மீன் குழம்பு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டால் இருக்குது, பருப்பு, அதுக்கப்புறம் கேரட்டு, காய்கறிலாம் போட்டு ஒரு கூட்டு வச்சுருக்காங்க ஓகேவா. இந்த மூணு தான் வந்துருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பார்சல் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு பார்த்தீங்கன்னா தெரியும், இதனுடைய எலிவேஷன் பாருங்க ஓகேவா. இந்த ஒரு பாக்ஸ் தான், இதில் தான் வந்துட்டு சாப்பாடு இருக்குது. மூணு குழம்பு கொடுத்துருக்காங்க, ஒரு பருப்பு, ஒரு மீன் குழம்பு. மீன் குழம்புல மீன் இருக்கா பார்த்தோமா, இந்த இருக்கு பாருங்க மீன் ஓகேவா. மீன், அதுக்கப்புறம் வெஜிடபிள் கறி ஓகேவா. இந்த மூணு தான் வந்துட்டு எனக்கு வந்துருக்குது. இந்த ஒரு பார்சலில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்த ஃபுட்டு. இந்த ஃபுட்டையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்ன இருக்குது அப்படின்ட்டு பாருங்க. பூரி, நாலு பூரி இருக்குது ஓகேவா. தொட்டுக்கிற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சமைக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே வந்துட்டு எல்லா பொருட்களையுமே ரெடிமேடா எடுத்து வச்சுக்கிடணும். இல்ல அப்படின்னா ஓயாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. நான் இப்ப என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு காமிக்கிறேன். அங்க இருந்து வாங்க ஃபர்ஸ்ட், அடுப்பு வச்சிருக்கிறோம், அதுக்கு மேல கடாய் வச்சிருக்கிறோம். அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். முருங்கைக்காய், தக்காளி, பூண்டு, அப்புறம் வெங்காயம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்கள் எல்லாருக்குமே, இதில் தான் வந்துட்டு வச்சு கட் பண்ணுறோம். இது வந்துட்டு ஒரு ப்ளைவுட்டு தான் ஓகேவா. அதுக்கப்புறம் வெந்தயம் இருக்குது அங்கே பார்க்கும்பொழுது தெரியும். அப்புறம் கடுகு, அப்புறம் எண்ணெய். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் கறி பொடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிடைக்கும். இதை தான் வந்துட்டு குழம்பு மசாலாவை வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓகேவா. நீங்கள் மற்ற இந்த மல்லி மசாலா, அப்புறம் கரம் மசாலா, இதெல்லாம் தனித்தனியாக போடுறதுக்கு இந்த மாதிரி மெட்ராஸ் மசாலா அப்படிங்கிறது ஒன்று இங்கே இருக்குது. இதை ஒரே ஒரு பொடியை மட்டும் போட்டால் போதும், நம்ம குழம்பு பொடின்னு சொல்கிறோம்ல அது இது ஓகேவா. குழம்பு பொடியும் கொஞ்சோண்டு இந்த மிளகாய் பொடியும் மட்டும் போட்டால் போதும், நம்மளுக்கு வீட்டில் வைக்கக்கூடிய அந்த குழம்போட டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சின்ன பாத்திரத்தில் புளி நனைய வச்சுருக்கேன், பார்த்தா தெரியும். அப்புறம் அங்கே உப்பு இருக்குது ஓகேவா, நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்குது. இப்போ சமைக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்துடலாம். தொண்டா டொய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம தான் சமைக்க போகிறோம். இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம்? முருங்கக்கா புளிக்குழம்பு சமைக்க போகிறோம். ஓகே, சமைங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு சமைக்கணும்னா எண்ணெயை ஃபஸ்ட்டு விடணும் பாருங்க. நம்ம ஒரு அளவுக்கு தான் எண்ணெயை விடணும், ரொம்ப விடக்கூடாது, தேவையான அளவுக்கு. கடுகு, வெந்தயம், அதுவும் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு தான்.
அப்புறம் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை முதல்ல வதக்க போறோம். வெங்காயத்தை போட்டாச்சு, முதல்ல வெங்காயத்தை வதக்க போறோம். வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு வதக்கின உடனே இப்ப நம்மகிட்ட பூண்டு இருக்கு, அப்புறம் நம்ம பூண்டை போடணும் சரிங்களா. அதான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்கணும் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சியை போடணும் சரிங்களா. இஞ்சி இஞ்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியை போடணும். தக்காளியை போட்டாச்சு, இன்னமேல் நல்லா வதக்கணும் தக்காளியா சரிங்களா. அப்புறம் முருங்கைக்காயை போட்டு வதக்கணும் சரிங்களா. முருங்கைக்காய் நல்லா வதங்கிருச்சு, இப்போ இந்த மசால் பொடியை போடணும் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடியை தட்டணும் நம்ம தேவையான அளவுக்கு. போதுங்களா அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சரிங்களா. தண்ணி ஊற்றிக்கணும் சரிங்களா. கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் புளியை கரைச்ச தண்ணியை ஊற்றிடுங்க சரிங்களா. அப்புறம் குழம்பு வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சிருச்சு சரிங்களா, ஃபினிஷ் ஆயிருச்சு குழம்பு. தெரிந்தரை பகிர்வோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.